ஓகே சார். 2010 ஏப்ரல் மாதம் ராமநாதபுரம் காவல் நிலைய எல்லைக்குள்ளிருந்து காணாமல் போய்விட்டார் என்று கருதப்பட்ட மணிவேல் என்பவர் அவருடைய நண்பர்களால் ஆதாயத்திற்காக அவருடைய சொத்தை அபகரிப்பதற்காக கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற தகவலின் அடிப்படையில் புலன் விசாரணை செய்து அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்திருக்கிறோம். மேலும் 2 குற்றவாளிகளை தேடி வருகிறோம். இந்த வழக்கில் வேறு யாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதையும் புலன் விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். வேற என்ன? இந்த மணிவேல் என்பவரை கொலை செய்துவிட்டு அவருடைய அடையாளத்திலே இன்னொருவர் சென்று அவர் பதிவு செய்து கொடுப்பது போல அவருடைய சொத்தை முக்கிய குற்றவாளியான முத்தமிழ் என்பவர் பெயரில் பத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த முத்தமிழ் என்பவர் வேறு ஒருவருக்கு அந்த சொத்தை விற்றுவிட்டார். இந்த ஆள் மாறாட்டம் செய்து இந்த சொத்தை அபகரித்து கொலை செய்துவிட்டு இந்த சொத்தை அபகரித்ததற்கான ஆதாரங்களை திரட்டி அதன் மூலம் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவருடைய விவரங்களையும் சேகரித்து அதில் 3 பேரை கைது செய்திருக்கிறோம்.